Dear friends, எதனால நம்ம அப்செட்டா ஃபீல் பண்றோம், எதனால மிசரியா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி காரணம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்க இல்லையே அப்படின்னு நினைக்கிறது தான். இப்போ கணவன் வந்து என் மனைவி இப்படி இருக்கணும், ரொம்ப லவ்விங்காக இருக்கணும், அன்பாக இருக்கணும், என்னை டெய்லி கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை மனைவி வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும், ரொம்ப எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா வந்து என் பையன் வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்து எல்லாத்துலேயும் இருக்கணும்னு நினைக்கிறான். பையன் நினைக்கிறான் எங்கள் அப்பா பில்கேட்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த எதிர்பார்ப்புகள் தான் ஒரு வலியை ஏற்படுத்துது, அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷனை உண்டாக்குது. அதுக்கு பதிலாக செய்கிறதை செய்யுங்க, ஓகே நான் செய்கிறேன், நீங்கள் செய்கிறதை யாரும் உங்களை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸோ மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலிக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து எதிர்பார்ப்புகள். ஒரு கணவன் வந்து இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் தான் இந்த வலியை உண்டாக்குது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் பீப்புள். அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க வாழ்க்கை இருக்குது, அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய செல், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய எக்ஸ்போஷர், எப்படி வாழ்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்களுடைய ஒரு கர்மிக் அக்கௌண்ட்ஸ்மாங்க. எதுக்காக இந்த உலகில் பிறந்திருக்காங்க, அந்த பர்பஸ் இருக்குது. எல்லாரும் நான் எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கணும்னா நடக்க மாட்டாங்க. குழந்தையெல்லாம் பாருங்கள், அப்பா சொல்கிறத கேட்காது ரொம்ப தர. அப்போ இன்டெலிஜென்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், இல்லை டென்ஷன் ஆகிடுறது, ஐயோ கேட்க மாட்டேங்குது பிள்ளை கே. ஆமாம், நீங்கள் சின்ன பிள்ளை இருந்தப்போ அப்பாட்ட கேட்டிங்களா? எல்லோரும் கேட்குறது இல்லை. குழந்தைனா ஐஸ்கிரீம் கேட்க தான் செய்யும், அடம் பண்ண தான் செய்யும். அடம் பண்ணாமல் டல் ஹெட்டடாக ஒரு மென்டலாக அப்படியே உட்காந்துருந்தால் அடம் பண்ணாமல் இருக்கும். அடம் பண்ணுற குழந்தைய அப்ரிஷியேட் தான் பண்ணணும், சொல்கிறத கேட்காது, தூக்கி தான் போடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான். ஸோ எதிர்பார்ப்புகள் தான் மிசரிக்கு காரணம். காரணம் வந்து ஓவராக எதிர்பார்க்குறது, எம்ப்ளாயீஸ்ட்டை ஓவராக எதிர்பார்க்குறது, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறது, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துக்கு போனோன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க போல இருக்குன்னு எதிர்பார்க்குறது. இந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் வாழ்க்கையில் உண்டாக்குது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச், நீங்கள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.